Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சார், காலேஜில் உள்ள அட்மிஷன் ஃபார்ம்லாம் இங்கே தான் சார் இருக்கு. எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். விஷ்வா, இதில் அன்பரசியோட அட்மிஷன் ஃபார்மை கண்டுபிடிச்சு எடுக்கணும். எதுலயுமே அன்பரசியோட அட்மிஷன் ஃபார்ம் கிடைக்கலையே சார். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் ஃபார்ம் இவ்வளவு தான் சார். நீங்க கண்டிப்பா அட்மிஷன் போட்டுருப்பீங்கல்ல, அப்புறம் எப்படி ஃபார்ம் இல்லாம போகும்? அதன கீழே ஒரு ஃபார்ம் ஒன்னு இருக்கு, அதை எடுங்க. சார், நீங்க தேடி இருந்த அன்பரசியோட ஃபார்ம் இதான் சார். கொடுங்க. இந்த கரண்ட் வேற. அங்கிள் கொடுங்க. கார்டியன் அவங்க மாமா சண்முக சுந்தர நம்பர் இருக்கு. நம்பர் சொல்லு, ஒரு நிமிஷம். 999. நம்பர் சொல்லு விஷ்வா. அங்கிள், கால் பண்ண வேண்டாம். ஏன்? அன்பரசி ஹாஸ்டல்ல தான் இருக்காளாம். மஞ்சு கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. விஷ்வா, நீ கரெக்டா அப்பவே சொன்ன, அன்பரசி அங்க தவிர வேற எங்கேயுமே போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு. சரி வா, உடனே கிளம்பலாம். தேங்க்யூ சார். ஓகே சார், வரோம். வாங்க. வா. ஏதாவது சாப்பிடுறியா அன்பு? இல்ல மஞ்சு, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். என்ன மேடம், ஓனர் சரின்னு சொல்லிட்டாங்களா? நான் தான் முதலையே சொல்லிட்டேன் மஞ்சு. நான் சொல்லி கூட முடிக்கல, அந்த அம்மா காச்சு புச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. பணம் தரேன்னு சொன்னீங்களா மேம்? சொன்னேன். என்ன பார்த்தா காசுக்கு பல்ல கட்டுற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டு என்னையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுகிட்டலாம் பேசவே முடியாது மஞ்சு. மேம், நான் வேணா போய் பேசி பார்க்கவா? ஐயோ வேணாம் மஞ்சு, நீ போய் இப்ப பேசுனேனா உன்னையும் சேர்த்து கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. மேம், இடம் தான் இருக்குல்ல மேம், பின்னையே முடியாதுங்கிறாங்க. தெரியாத ஆளை தங்க வச்சு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏன் தலை உருளவான்னு கேக்குறாங்க. யாரு என்னன்னு தெரியாத பொண்ண எப்படி தங்க வைக்கிறதுன்னு கேக்குறாங்க. அவ ஒன்னும் யாரு என்னன்னு தெரியாத பொண்ணு இல்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.